ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசேரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீர் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைக்கு நாம் புது காலத்தில் 24 ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இப்பொழுதுதான் புத்தாண்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள வருஷம் முடிய போகுது. இன்றைக்கு நம்ம கேட்ட வாசகங்கள், எரேமியா இறைவாக்கினர், பிறகு யாக்கோப்பு, இன்றைக்கு நற்செய்தி மார்க், இந்த வாசகங்கள்லாம் நம்ம கேட்டு வாசித்து தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு பையன் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவன் ஸ்கூலில் படிக்கிறான். ஸ்கூலில் படிக்கும் பொழுது அவன் உலகத்தை பார்க்குறான், அவன் சமூகத்தெல்லாம் பார்க்குறான். அவன் கடவுள்கிட்ட வேண்டுறான், இந்த உலகெல்லாம் மாறிடணும், இப்போ நான் பார்க்குற இந்த உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் கெட்டதாகவே நடக்குது, இதெல்லாம் மாறிடணும், எல்லோரும் சந்தோஷமாக வாழக்கூடிய சூழல் ஏற்படணும் என்று அவன் அன்னாட வேண்டினான். நம்மளும் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப அதுதான் இப்படி செஞ்சுருப்போம். நான் குருவா ஆனதுக்கு இதுதான் ஒரு காரணம், எல்லாம் மாறிடணும். அப்போ எம்ஜிஆர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே வெட்டு பிள்ளை, அதில் எம்ஜிஆர் சாட்டை வச்சு அடிப்பார்ல, நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு, உலகமாக மாறிடணும், எல்லாம் நல்லவங்களாம் மாறிடணும் எல்லாம். ஆனால் ஒன்றும் நடக்கலை.
அன்னாட இந்த பையன் வேண்டுறான் வேண்டுறான். பிறகு ஆரம்ப பள்ளி படிப்பு முடிஞ்சிருச்சு, பிறகு காலேஜில் படிக்கிறான். அப்பயும் வேண்டுறான் இந்த உலகமே மாறிடணும். ஏன்னா படிக்க படிக்க அறிவு வளர வளர எல்லாம் பார்க்குறான் நல்ல இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் நடக்குது. ஆனால் எல்லாம் சரியாக நடக்கலை. அங்கே வேண்டுறான், காலேஜ் படிக்கிற வரைக்கும் வேண்டுறான். ஆனால் உலகம் அப்படியே தான் இருக்குது. அது ஒன்று மாறின பாட்டே காணும். நானும் குருவாகி 34 வருஷம் ஆச்சு, மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. யாரும் மாறினதா காணும், உலகம் மாறல, ஒன்றும் மாறல. பிறகு அவன் வந்து கல்யாணம் பண்ணுறான், படிப்பெலாம் முடிச்சுட்டு அவன் போய் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சுட்டான். அப்போ வேண்டுறான், திரும்ப வேண்டுறான். இப்போ உலகத்துக்காக வேண்டலை, குடும்பத்துக்காக வேண்டுறான். என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் மாறிடணும், என் மனைவி மாறிடணும், என் பிள்ளைங்களாம் மாறிடணும், எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்கணும் என்று அவன் அன்னாடும் வேண்டுறான். ஆனால் பொண்டாட்டி அப்படியே தான் இருக்குது, மாறினப்பட்ட காணும். பிள்ளைங்களாம் அப்படி தான் இருக்குது, அதுங்களாம் மாறினப்பட்ட காணும். அவங்க அப்பா அம்மாவும் அப்படி தான் இருக்கிறாங்க, யாரையும் மாறினப்பா கட்டக்கணும். அவன் இன்னும் கடுமையாக வேண்டுறான், ஜபம் செய்கிறான், நோன்பு எடுக்கிறான், இந்த கோயிலில் இன்னொரு கோயிலுக்கு போய் வேண்டுறான். எங்கள் வீட்டில் எங்கள் மனைவிலாம் மாறிடணும், என் மனைவி இல்லைனா ஒரு மனைவி தானே, மனைவி மாறிடணும், பிள்ளைங்க மாறிடணும், அப்பா அம்மா மாறிடணும், சொந்தக்காரங்களாம் மாறிடணும் என்று வேண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் யாரும் மாறினப்பட்ட காணும். இவனை களைச்சி போயிடுறான், வேண்டி 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 கடலுக்கு மேலே கடலுக்கு மேலே இவனுக்கு ஒரு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேண்டுறேன், என் மனைவி குணத்தை மாற்றிக்க மாட்டுது, என் பிள்ளைங்க அதை போக்கு மாற்றிக்க மாட்டுதுங்க, இப்படியே தான் இருக்கிறான், ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழ முடியல என்று அவன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான். பிறகு காலங்கள் நகர்ந்து போகுது வேகமாக. இப்போ வயசாகிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. முதல்ல உலகத்தை உலகம் மாறணும்னு வேண்டுனா மாறலை. பிறகு குடும்பத்தில் உள்ளவங்களாம் மாறணும், மனைவி மக்கள்லாம் மாறணும்னு வேண்டுனா அவங்களும் மாறலை, அப்படியே தான் இருக்குது. இப்பொழுது வயசு ஆயிடுச்சு, நோயெல்லாம் வருது, பார்க்குறான் ரொம்ப பேர் சாகுறாங்க, வயசானவங்களாம் சாகுறாங்க. அப்பொழுது அவன் வேண்டுறான், ஆண்டவரே நான் மாறணும், என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே என்று அவன் வேண்டுறான். அப்படி அவன் வேண்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய துர்க்குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போகுது. முன்ன மனைவி கூட வெறுப்பாக இருந்தவன் இப்பொழுது நான் மாறின ஆண்டவரே என்று அவன் வேண்டும் பொழுது மனைவியை நேசிக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, என் மனைவி தானே, தவறு செஞ்சால் பரவாயில்ல, மன்னிச்சிட்றேன் என்று மனைவியை ஏற்றுக்கொள்ள அந்த மனசு அவனுக்கு வருது. அவன் மன்னிக்கிறான், அன்பாக நடந்துக்கிறான். அதே மாதிரி தான் பிள்ளைங்க மேலேயும், பிள்ளைங்க பல சேட்டைங்கள்லாம் பண்ணுதுங்க, இருந்தாலும் அவன் அந்த பிள்ளைங்களை மன்னிக்கிறான். பரவாயில்ல, என் பிள்ளைங்க தானே, அதுங்களுக்கு காலம் வரும், அப்போ மாறிக்கிங்க. இப்போ நானும் நான் செய்ய வேண்டியது இப்போ இந்த நேரத்தில் அவங்கள மன்னிக்கணும் என்று அவன் பிள்ளைங்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறான். அதுங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுக்குறான். பிறகு அப்பா அப்பா அம்மாலாம் போயிட்டாங்களே, இப்போ தான் வயசாகிடுச்சேன். பிறகு பக்கத்தில் உள்ளவங்க ஆரம்பத்தில் வந்து இந்த உலகமே மாறணும்னு சொன்னான்ல, இப்போ பக்கத்து வீட்டில் அவன் கவனம் போகுது, பக்கத்து வீட்டில் செய்கிற சில தவறுகள்லாம் அவன் மன்னிக்க ஆரம்பிக்கிறான், அன்பு காட்டுறான். முன்னெலாம் வந்து பக்கத்தில் வீட்டில் உள்ள யாராவது குப்பையெல்லாம் போட்டாங்களாக்க இவன் ரொம்ப ஆத்திரம் வந்து கோவப்பட்டு கத்துவான். இப்பொழுது அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு அவங்க அப்படி குப்பையை போட்டால் கூட அதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு அவன் இப்போ வந்து தன்னை மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறான். இன்றைக்கு இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நற்செய்தியில்,
மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு அந்த கேள்வி எழுப்புறார். சுலபமா எல்லாம் பதில் சொல்றாங்க, சுலபமா பதில் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க நீங்க ஸ்நாபக அருளப்பர் என்றும், சிலர் வந்து இறைவாக்கி நல்ல ஒருவர் என்றும் சொல்றாங்க. ஓகே, நல்ல பதில் தான். நம்மளும் அப்படித்தானே சில சமயத்தில் மற்றவங்களை பற்றி என்னென்னமோ சொல்லுவோம், அவங்க இப்படி இவங்க இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. மற்றவங்களை பற்றி எல்லாம் தெரியும், ஆணிலிருந்து அக்குவேரா எல்லாம் பிரித்து பிரித்து சொல்லிடுவோம். அப்போ இயேசு அவங்கள திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்குறாரு. நீங்கள் உங்கள் உள்ளத்துலேருந்து என்ன தெரிய வருது நான் யார் என்று அவரை கேட்கும் பொழுது எல்லோரும் மௌனமாயிடுறாங்க. அதில் ஒருத்தர் பேதுரு மட்டும் சொல்கிறாரு, நீர் மெசியா என்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கூட வேறொரு நோக்கத்தில் சொல்கிறாரு, மெசியா என்றாக்க என்னது, அவர் அவருடைய அறிவாற்றலுக்கு ஏற்றவாறு மெசியா என்றால் ஒரு அரசன். அந்த அரசன் வந்த பொழுது இந்த உலகத்தில் வந்து அநீதி இருக்காது, உலகமே மாறிடும். முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இளமையாக இருக்கிறப்ப நினச்சேன்ல, உலகமே மாறிடணும், கடவுளே நீர் தான் எல்லாத்துக்கும் வல்லவர், உலகமே மாறிடணும். அந்த அடிப்படையில் தான் பேதுரு இந்த பதில் சொல்கிறாரு, நீர் மெசியா, நீர் வந்தாக நீர் ஒருவர் தான் இந்த உலகத்தையே மாற்ற முடியும், இங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையும் மாற்ற முடியும். உலகம் மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் எல்லாத்தையும் மாற்ற முடியாது, நீர் தான் எனக்கு. நீர் மெசியா, வரவிருக்கும் இறை வாக்கினர், இறை அரசை இந்த உலகத்துக்கு நிறுவ இருக்கவர் நீர் தான், நீர் தான் கடவுள் என்று பேதுரு சொல்கிறாரு. நீர் தான் மெசியா, நீர் வந்தால் தான் இந்த உலகமே மாறும், மக்கள்லாம் மாறுவாங்க. அப்பொழுது பேதுரு சொல்கிறாரு, நீர் உரைத்த இந்த வார்த்தை நல்ல உண்மைத்தான், ஆனாக்கா மானிட மகன் பாடுகள் பலப்பட்டு மறித்து அவ் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னார். இந்த பதில் பேதுரு அவர் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரியான பதிலை இயேசு கொடுப்பாருன்னு. அதாவது நீர் உலகத்தை உலகம் மாறணும், பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் மாறணும், இதைத்தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனாக்கா நீர் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீயும் என்னை போன்று சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவை பாதையில் நடந்து நான் மறிப்பது போல நீர் மறித்தால்தான் நீ நினைக்கிற அனைத்தும் நடக்கும். நீ சிலுவையை சாவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நீ என்னோடு வாழ்ந்து உயிர்த்தெழுந்தால்தான் நீ நினைக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும். அப்பொழுதுதான் நான் உனக்கு உண்மையாகவே மெசியா என்ற இந்த உண்மை உனக்கு புலப்படும் என்று சொல்றாரு. அதற்கு பேதுரு இதெல்லாம் நடக்க விட மாட்டேன் என்று சொல்றாரு. அப்பொழுதுதான் இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ கடவுளுடைய வழிக்கு எதிராக இருக்கிறாய், எதிராக செயல்படுகிறாய் என்று சொல்றாரு. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது இறைமையா இறைவாக்கினர் சொல்றாரு, நான் உலகத்தின் மாற்றத்துக்காகவும் என் கூட இருக்கிறவங்க மாற்றத்துக்காகவும் என்னையே நான் கையளிக்கிறேன். என்னுடைய முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, என் முகத்தை அடிக்கிறாங்க, என் மூஞ்சில முச்சம் எச்சிலாம் துப்புறாங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் உம்முடைய இறை அரசு இந்த உலகத்துக்கு வரும் என்று தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறார் இறைவாக்கினர் இறைமையா. அதே போன்று தான் யாக்கோப்பும் என்ற இரண்டாவது வாசகத்தில் சொல்கிறாரு, அவர் எழுதின கடிதத்தில், விசுவாசம் ஒன்று, கடவுள் எல்லாம் செய்யக்கூடியவர் என்பது உண்மை, ஆனாக்கா இந்த இறை நம்பிக்கையானது செயலை கலந்தால்தான் மாற்றத்தை கொண்டு வரும்.
ஒருத்தர் சீக்கா வராரு, நீ நடந்துருவ நடந்துருவ என்று ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்கிறோம். அதே வேளையில் அவர் சொல்கிறாரு, இது முக்கியமானதில்லை, நீ அதை நோயாளி இருக்கிறாங்க நடக்க முடியல, நீ போய் உன்னோட இறை நம்பிக்கை கொண்டு அவர்கிட்ட போயிட்டு அவரை கையை பிடிச்சி நீ தூக்கி வச்சா தான் உடைய விசுவாசம் அங்கே செயல்படும். நீ இங்கேருந்து நீ எழுந்து நட, கடவுளெல்லாம் வல்லவர், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொன்னால் உடைய விசுவாசம் உனக்கு பயனற்றதாக இருக்கும். ஆனால் உன்னை விசுவாசத்தை அந்த இறை நம்பிக்கையை கொண்டு நீ அந்த நம்பிக்கையை கொண்டு நீ பிறரோடு உற வைக்கும் பொழுது, அவரை தொட்டு நீ தூக்கும் பொழுது தான் அங்கே அவர் நடப்பதற்கு இறைவன் வல்லமை கொடுப்பார். ஆகவே உடைய இறை நம்பிக்கையும் உடைய வாழ்க்கையும் இணைந்திருக்க வேண்டும். விசுவாசம் ஒன்று, வாழ்க்கை என்பது இரண்டாக பிரிந்திருக்க முடியாது என்று இரண்டாவது வாசகத்தில் கேட்டோம். ஆகவே இன்றைக்கு இதைத்தான் இறைவனும் வேண்டுகின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மெசியா. எப்படி இந்த உலகத்துக்கு மெசியா என்று நம்ம வெளிப்படுத்துவது? நாம் இறைவனோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது வழியாகத்தான். நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்துகின்றோமோ அன்றைக்கு இந்த உலகம் மாறிடும். உலகம் மாறிடும், சுற்றி உள்ளவங்க எல்லாம் மாறிடுவாங்க. நான் மாறினாக்கா எல்லாம் மாறும். நான் மாறாட்டினாக்கா, ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்த நான் மாறாவிட்டால் இந்த உலகம் அப்படியே தான் இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு மாற்றம் வராது, குடும்பத்தில் எந்த ஒரு மாற்றம் வராது. இறுதியாக இப்பொழுது நம்முடைய பிள்ளைங்களுக்கு இறைவனை பற்றி அறிவிக்கணும். சில பெற்றோர்கள் செய்கிற பெரிய தவறு என்னன்னாக்கா, தங்களுடைய கஷ்டங்களை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. சோ பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பிள்ளையோட மனசில் என்ன இருக்குது, எங்கள் அப்பா கிட்ட ஏராளமாக வசதி இருக்குது, எங்கள் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப வசதி இருக்குது, நம்ம குடும்பம்லாம் வசதியாக உள்ளவங்க. அந்த பிள்ளைங்க குடும்பத்தோடைய பாரம் தெரியாமையே வளருவாங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ எது கூட வாங்கி கொடுக்குறப்ப என்ன நடக்குது பிள்ளைங்களோட உள்ளத்தில்? பிள்ளைங்களை தவறு இல்லை, எங்கள் அப்பா கிட்ட வசதி இருக்குது, நான் கேட்டால் கொடுத்துருவாங்க. அப்போ பிள்ளைங்க வாழ்நாளோட அங்கே வாழ்க்கையை கால் எடுத்து வைக்கும் பொழுது அப்பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எப்படியாப்பட்ட பாரமானது என்று. ஒரு நாள் இங்கே குருத்துவ கல்லூரியில் படிக்கிறப்ப, பழைய குருத்துவ கல்லூரி பூலாத்திக்குவத்திலிருந்து தஞ்சம் பூங்காக மாற்றம் அடையும் பொழுது ஜாமானெல்லாம் அங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த புதிய கல்லூரியில் வைத்து அது அந்த ரூம்லாம் அப்போ தான் செய்கிறாங்க. இந்த ரூம் டிவி ரூம், இதுதான் சாப்பாட்டு ரூம், இதுதான் படிக்கிற வகுப்பு அறைகள், இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த காலத்தில் வந்து ஒரு ஷோகன் ஒரு படம், அது வார வாரம் இந்த ஏ வோல்ஃப் மெக்ஐவர் அது மாதிரி அந்த காலத்தில் வந்து படம் வரும் ஷோகன். அப்போ எல்லோரும் விரும்பி பார்ப்போம் அந்த படத்தை. அப்போ புதுசாக அந்த இடத்துக்கு வந்ததுனால ஒரு டெலிவிஷனை வந்து ஒரு ஹாலில் இருந்து தூக்கி கொண்டு போயிட்டு அந்த டிவி ரூம் ஒன்று சும்மா ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க, அமைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே கொண்டு வரும் பொழுது கை தவறி டெலிவிஷன் கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து ஸ்க்ரீன் உடஞ்சி போச்சு. அப்போ எல்லோரும் உடனே போயிட்டு குருத்துவ கல்லூரி முதல்வர், அப்போ வந்து ஃபாதர் பாக்கியம், ஓய்வு பெற்ற பேராயர் மர்ஃபி பாக்கியம், அவர் தான் குருத்துவ கல்லூரி முதல்வர். அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சொன்னோம் எல்லாம், ஃபாதர் டெலிவிஷன் உடஞ்சிச்சு, உடனே ஒரு டிவி வாங்கிருங்க பாத, ஏன்னா எல்லோரும் வாரம் வாரம் அந்த படத்தை பார்ப்போம். அவர் சொன்னார், இதே மாதிரி உங்கள் வீட்டில் டெலிவிஷன் உடஞ்சிருச்சின்னா உங்கள் அப்பா உடனே வாங்கி கொடுத்துருவாரா கேட்டார். இப்போ உங்கள் வீட்டில் டெலிவிஷன் உடஞ்சிருச்சு, உடனே வாங்கிடுவாங்களா? இன்றைக்கி பிள்ளைங்க கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவீங்களே? உடல பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குது, உடனே வாங்கி கொடுத்துருவோம். என்ன தான் கடை பக்கத்தில் கடன் வாங்கினாச்சும் வாங்கி, அல்லது கடையில் போயிட்டு கடனுக்குனாச்சும் வாங்கி கொடுத்துருவோம். அந்த காலத்தில் சேர்த்து வச்சு ஒரு 4-5 மாதம் ஆயிரும், அப்புறம் தான் ஒரு டெலிவிஷன் வரும் வீட்டுக்கு.
அப்போ ஃபாதர் சொன்னது எங்கெல்லாம் மண்டையில் ஏறினுச்சு. அப்போ தான் நம்ம குடும்பத்தில் இது மாதிரி ஒரு இது உடஞ்சி போச்சுனாக்கா, ஒரு பொருள்னாக்கா எவ்வளோ நாள் பிடிக்குது வாங்கி கொடுக்கறதுக்கு. இப்போ குருத்து கல்லூரிக்கு வந்ததுனால நம்ம நினச்சிக்கிறோம் குருத்துகள்லாம் வசதியான இடம் தான், ஏராளமாக காசு இருக்குது. ஃபாதர் உடனே ஒரு ரிலேஷன் வாங்கிடுங்க பாது கேட்குறேன் பார்த்தீங்களா, ஏன்னாக்கா எங்களுக்கு அந்த காசுன்னு தெரில. அப்புறம் உடனே சொன்னார், நீ திரும்பி பார், உங்கள் வீட்டுக்கு போ, உங்கள் வீட்டில் போய் பார், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா உங்கள் அப்பா உடனே வாங்கிடுவாரா? அப்போ நாங்கள் மௌனமாகிட்டோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து இந்த புதுசாக போன கல்லூரி வந்து இடம் வசதி ரொம்ப குறைவு, வாலிபால் விளாடுவோம். அப்போ போய் ஃபாதர்கிட்ட கேட்டோம், ஃபாதர் எங்களுக்கு நாங்கள் விளாடுறதுக்கு ஒரு வாலிபால் தடல் ஒன்று வேணும்னு. அப்போ அங்கே வந்து இறலாமல் தென்னை மரம் இருந்துச்சு, அந்த மவுன் மேரியம் ஹாஸ்டல் போனீங்களாக்கா அது பக்கத்தில் தான் பினாங்கில் இறலாமல் தென்னை மரம் இருந்துச்சு. ஃபாதர் சொன்னார், உங்களுக்கு உங்களுக்கு வாலிபால் விளையாட போகிறீங்களா? ஆமாம் ஃபாதர். ஓகே, நீங்களே போய் மரத்தெல்லாம் வெட்டிங்க. மரம் தென்னை மரம் ஒரு ஏராளமாக ஒரு 6 மரம் இருந்துச்சு, அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் அங்கே போய் தடல் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் என்ன செய்வோம், சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு குடல் எடுத்து போயிட்டு 1 மரமாக வெட்டுறோம், 2-3 மரத்தை வெட்டிட்டோம். அப்போ அந்த ஃபாதர் பார்க்குறாரு, ஃபாதர் பாக்கியம் எங்களோட ஆர்வத்தை பார்த்தாரு. ஏன்னாக்கா சாப்பாடு முடிஞ்ச நேரத்தில் இப்போ வேலை செய்ய முடியும், படிக்கிறப்ப முடியாது இல்லை. எங்கே எப்போ இப்போ எங்களுக்கு ஓய்வு இருக்கோ அப்போலாம் போய் குடலை தூக்கிட்டு போய் 4-5 பேர் போயிட்டு அந்த மரத்தை வெட்டுவோம். ஃபாதர் ஃபிலிப்பு, நான், ஃபாதர் சேவியர், அப்புறம் ரொம்ப பேர் கோலின், இந்த மாதிரி போய் மரத்தை வெட்டி சாய்ச்சிடுவோம். மரத்தை வெட்டினோடனே அந்த அடியில் அந்த இது இருக்குது வேர்லாம், அதெல்லாம் எப்படி நாங்கள் நோண்ட முடியும்? ஆனால் மரத்தை மட்டும் வெட்டிட்டோம். இப்போ ஃபாதர் பார்க்குறாரு, பையனுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கானுங்க விளாடுறதுக்கு. அப்புறம் தான் போயிட்டு அவர் 2-3 மாதம் ஆச்சு, 2-3 மாதம் கழித்து அப்புறம் தான் போயிட்டு ஒரு அந்த பெக்கோ வந்து மரத்தெல்லாம் மொத்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு அதை வேரெல்லாம் பிடுங்கி அப்புறம் தான் வந்து நாங்கள் அந்த ஒரு கோட் செஞ்சோம். அப்போ இதில் ஏன் சொல்கிறேன்னாக்கா, பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். கேட்டவனே எதுவும் வாங்கி கொடுத்துடாதீங்க. எதெல்லாம் கேட்டவனை வாங்கி கொடுத்தீங்களாக்கா இன்றைக்கு பேதுருக்கு ஏசு சொன்ன மாதிரி தான் நடக்கும். அப்பாலை இப்போ சாத்தானே, நீ உன்னை வாழ்க்கை நீ மறந்துட்ட, நீ என் பின்னாலே வருகிறாய் ஒரு சீடனாக, ஆகவே நீ முழுமையாக என்னை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீ என்னுடைய சிலுவையை உன் மீது சுமத்தி என் பின்னேவா. நான் எப்படி சாக போகிறேனோ அதே மாதிரி சாவு, அப்பொழுதுதான் உனக்கு மீட்பு இருக்கு என்று சொல்றாரு. ஆனால் பேதுரு இதெல்லாம் வேண்டாம், சுலபமாக நான் வாழ்க்கையை நடத்திக்கிறேன், எல்லாம் சுலபமாக எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லும் பொழுது தான் இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ என்னுடைய வழியில் இடரலாக இருக்கிறாய் என்று சொல்றாரு. ஆகவே இந்த திருப்பலின் வழியாகவும் நாம் கிறிஸ்துவுக்காக நம்மளை குடும்பத்துக்காக அர்ப்பணம் செய்ய முழுமையாக அர்ப்பணம் செய்து கிறிஸ்துப்பட்ட பாடுகளையும் நாம் பிள்ளைங்களுக்கும் எடுத்து சொல்லி பிள்ளைங்களுக்கும் குடும்பத்துடைய கஷ்டத்தை தெரிவித்து இப்படிலாம் இருக்குது குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு உணர்த்தும் பொழுது பிள்ளைங்களும் சேர்ந்து இருப்பாங்க. நம்ம கூட சேர்ந்து அந்த குடும்பத்துடைய மேன்மைக்காக அவங்க பாடுபடுவாங்க. எல்லாம் சுலபமாக ஆக்கிட்டமாக பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்க படிக்காதுங்க, என்கிட்ட காசு இருக்கேன், அப்போ நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும், ஏன் படிக்கணும், ஏன் வீட்டு படம் செய்யணும், ஏன் டியூஷனுக்கு போகணும், வீட்டில் உள்ள அந்த நீங்கள் கொடுக்குற அந்த செல்லத்தையெல்லாம் அவங்க வந்து நன்முறையில் பயன்படுத்த மாட்டாங்க, ஏதோ தானோன்று வாழ்வாங்க, பிறகு குடும்பத்தில் நிம்மதி குறைஞ்சிரும். அதே போல் தான் திருச்சபையிலையும் கஷ்டப்படணும். இது கூட இந்த திருச்சபைன்னு சொல்லும் பொழுது பல பேர் பல எண்ணங்களோடு இருப்பாங்க, பல சிந்தனைகளோடு இருப்பாங்க. இவர்களோடெல்லாம் நம்ம வந்து வாழ வேண்டும் என்றால் இயேசு சொல்கிற இந்த சிலுவையை நம்ம தூக்கி கொண்டு போயிட்டு ஆண்டவரே என்னை மாற்றும், நான் மாறணும், நான் மாறினாக்கா என்னோடய குணத்தை நான் மாற்றிக்கிட்டனாக்கா எந்த மாதிரியான சவால்கள் வந்தாலும் எந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துகள் ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் சுலபமாக தாண்டிடலாம். எனக்கா நான் மாறுறேன், ஏற்றுக்கொள்கிறேன், பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த கருத்துக்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சமூகத்தில் பிளவு ஏற்படாது. என்னைக்கு எல்லாம் மாறணும், என்னை தவிர
என்று நினைக்கும் பொழுது அது அப்படி தான் இருக்கும், இன்னும் சீர்கட்டுக்கிட்டே போகும். ஆகவே இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை இறைவன் தந்திட இந்த திருப்பள்ளியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.